ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கள் ரெண்டு மானுங்களை இந்த சம்மரில் எப்படி குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் இந்த பிளாகில் காமிக்க போகிறோம். வந்து பயத்தில் இருக்காரு. ஆமாம், செம்ம பயத்தில் இருக்காரு. அது மாதிரி இவர் வந்து பாட்டு போடுவார். தெய்வமே தெய்வமே. இவர் எவ்வளோ பவ்யமாக பொறுக்கிறாரு. இப்போ அவுத்து விட்டோம்னா என்ன சேட்டப் பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் இப்போ பார்க்க போகிறீங்க. ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்கள் வைடி. நான் உங்கள் வைஷு. ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கள் ரெண்டு மானுங்களை இந்த சம்மரில் எப்படி குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்றது தான் நாங்கள் இந்த வீடியோவில் இந்த பிளாகில் காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சின்ன மாடு. ஆமாம், அந்த சின்ன மாடை வந்து குளிப்பாட்டலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் ஷாம்பு வாங்கணும். இப்போ இந்த காலத்தில் வந்து மெடிக்கல் ஷாப்பு இருக்கோ இல்லையோ வந்து பக்கத்துக்கு பக்கத்தில் வந்து பெட் ஷாப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க பெட் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ஷாம்பு ஒன்று வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன மாடை குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் பெரிய மாடை குளிப்பாட்ட போகிறோம். வாங்க. இதுதான் அந்த மாடு. வந்து பயத்தில் இருக்காரு. ஆமாம், செம்ம பயத்தில் இருக்காரு. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லா டாக்ஸுமே வந்து 80% ஆஃப் த டாக்ஸ் வந்து குளிப்பாட்டுறோம் குளிக்க வைக்க போகிறோம் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும், முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து செமையாக எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க, ஓடி ஓடியே பார்ப்பாங்க. நம்ம நார்மலாக தமிழில் பேசினாலே அவங்களுக்கு கண்மையாகும். ஸோ இவர் வந்து முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டோம் உஷாரா. நல்லா இருக்குல்ல, வெயிலுக்கு நல்லா சுகமா இருக்குல்ல குட்டிமணி. வந்து மாடு கிடையாது, இவர் வந்து ஒரு வினோத கிரியேச்சர். இவர் ராப்டர் மாதிரி. காதுக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டும் காது அடிக்க மூடிச்சு இப்படி ஊற்றணும். காதுக்குள்ளே தண்ணி போகக்கூடாது, நமக்கு போனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு போகக்கூடாதுனால இந்த ரெண்டு சைடும் காது அப்படி பிடிச்சிட்டு தலைக்கு தண்ணி ஊற்றணும். இது இன்னொரு அடுத்த ஜந்து. இது குட்டிமணி. இவருக்கு வயசு வந்து சுமார், இவர் வந்து இங்க வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இவர் வந்து இந்தியன் பிரீடு தான், நம்ம நாட்டு நாய் மாதிரி தான். இவர் எப்படி வந்தாருன்ற கதை வந்து, ஒரு நாள் என் தந்தையார் வந்து வாக்கிங் போகும்போது ரோட்டு ஓரத்தில் பின்னாடியே வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால் அவர் வந்து, அவர் ஒரு நாய் பிரியர் பெட்ஸ் லவ்வர்ன்றதுனால அவர் வந்து வாக்கிங் போகும்போது பிளாக்காக இருக்குன்னா அவர் ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலர்னாலே ஆல்ரெடி உள்ள ஒரு மாடு, பெரிய பிளாக் கலரில் ஒரு மாடு இருக்கு. ஸோ அது மாதிரியே இருக்கு அப்படின்னு குட்டி வேற பின்னாடியே ஓடி வருது, பாவமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஆல்ரெடி ஒன்று இருக்கே அப்படின்னு அடுப்பில் இருந்தோம். இப்போ இன்னொன்று வேற, இவர் வந்து ஃப்ரீ பேர்டாக இப்போ நாங்கள் வந்து வெளியிலே விட்டுறது. அப்படியே ஸ்ட்ரீட்டில் சுற்றிட்டு இருப்பாரு. ரெஸ்ட் இருக்க வாசலில் இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. பட் செம்ம ஷார்ப்பு. நீங்கள் வந்து இப்போ இந்த லேபு அப்புறம் இந்த நிறைய ப்ரீட் டாக்ஸ்லாம் வளர்க்குறீங்க, அதுக்கு வந்து இப்போ இவருக்கும் வேக்சினேஷன்லாம் போட்டிருக்கோம். பட் அதை மெயின்டைன் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, செலவு கம்மி, மெயின்டைன் பண்ணுற செலவு கம்மி நம்ம இந்தியன் ப்ரீட் டாக்ஸை. ஸோ நீங்கள் வந்து ப்ரீட் டாக்கு லேபு அல்சிசன் இது மாதிரி பெரிய பெரிய ப்ரீட் டாக்குக்கு தேடி போகிறத விட நம்ம நாட்டு நாயை வந்து நீங்கள் தெருவில் நார்மலாக தெருவில் சுற்றி போட்டிருக்க நாட்டு நாயை வந்து வளர்க்கலாம். அதுவே வந்து கற்று கத்துறானா பாருங்க எப்படி இருக்கான். அதுதான் இந்த நாய்க்கு ரொம்ப பிடிச்சது.
மாதிரி இவர் வந்து பாட்டு பாடுவாரு. Not only humans, Andy, even our wee dog also like compression song. Check it. Oh, nama ure. அதுக்கப்புறம் பேசுவாரு, செம்ம ஆக்டிவா இருப்பாரு, செம்ம ஷார்ப்பாகவும் இருப்பாரு, சொன்னா கேட்பாரு, சேகன் கொடுப்பாரு. பட் இந்த டைம்ல சேகன் கொடுப்பாரான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். குட் ஈவினிங் சேகன். சேகன் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். குழு பாடும் போது மெயினாக வந்து இந்த கால் இருக்குல்ல, இந்த காலை ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே எதனா உனி இனி எதனா இருக்கும். பட்டு அது இருந்ததுனா எடுத்துகிட்டு அங்கேயும் நல்லா வாஷ் பண்ணி விட்டா நான் க்ளீனாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் வளர்ற நாய்களுக்கு உனி கண்டிப்பாக இருக்கும். பட் இவருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்று ரெண்டு குட்டி குட்டி அது மாதிரி தான், ஒன்று ரெண்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கூச்சப்படாமல் நம்ம எடுத்து விட்டோன்னா இவங்க ரிலீஃபாக இருப்பாங்க, இவங்களுக்கு ஹெல்ப்பும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாத்திங் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அவர் எப்பவுமே இவங்கெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு போயிடுவாங்க, குளிச்சிட்ட பிறகு அந்த டவலை நம்ம போட்டு விட்டோம்னா போதும் அவங்களே போயிட்டு அப்படியே தொடச்சுப்பாங்க. தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே என்ன சேட்டப் பண்ணுவாரு அப்படின்றத நீங்க கொஞ்ச நேரத்துல பார்க்க போறீங்க. என்ன பேசுற உக்கர் 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 சேகர் குட் சேகர் குட் சேகர் குட் அதுக்குள்ளே பாருங்க அவர் வந்து களமற்று ரெடி ஆகுறாரு. அப்ப அவுத்து விட்டனா அவ்வளவுதான், அவரு குடிக்கவே முடியாது. அவ்வளவு பவ்யமான மூஞ்சி அவுத்து விட்டா நீ சும்மாவா இருப்ப?
இப்போ பாருங்க இது, இப்போ அவர் எப்படி ஓடி வர்றாரு மட்டும் பாருங்க. அவுத்தே அவுத்தே பாத்தீங்களா சொன்ன குடிக்கவே முடியாது ஃபுல்லாக, அப்படியே ஏரியா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்பார் அப்படியே. இவங்க தாங்க ரெண்டாவது மாடு, பேரு பிளாக்கி. குளிக்க போகலானா வரமாட்டாங்க மேடம், அதனால வெளில போகலாம் அப்படின்னா அப்படியே உடனே வந்துடுவாங்க, அப்படியே நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரம் போயிடணும், இல்லைன்னா அவங்க கிடைப்பாங்க மேடம். வா வெளில போகலாம், வா எங்க போற? ஓ உள்ள வீட்டா இருக்கா பிளாக்கி? வா 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 போ 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 உள்ள போ. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஃபீமேல் பொமேரியன் வச்சுருந்தோம், அது இறந்துருச்சு. அதோட ஞாபகார்த்தமாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டு வாங்கினது தாங்க இந்த பிளாக்கி. இது வந்து லேப் கிராஸ்னு சொன்னார், பட் தெரியல. இந்த அம்மா ஒரு 11-12 வருஷமாக எங்கள் கூட இருக்காங்க. எவ்வளோ முடி பார்த்தீங்களா? ஆக்சுவலாக வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன்னா அடிக்கடி கோம் பண்ணோம், பட் இங்கே வேலைக்கு போகிறதுனால சரியாக மெயின்டைன் பண்ணோம் உள்ள, அதனால் குளி கேட்கும் போது அவ்வளோ முடிய வருது. எல்லா நாளுமே வந்து வாழை தொட்டால் செம்ம டென்ஷன் ஆகுங்க, இந்த அம்மாவும் டென்ஷன் ஆகாங்க, என்னன்னு தெரியல டென்ஷன் ஆகல, அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக அது மூஞ்ச பார்த்துக்கிட்டு சோப் போடணும், அதான் சேஃபு. ஏன்னா டப்புன்னு திருப்பி கச்சிருவாங்க, இவங்க வந்து கொஞ்சம் உஷாராக போடணும். ஏன்னா இவ்வளோ நேரம் டென்ஷன் ஆகாதவங்க கூட டென்ஷன் ஆவாங்க. முன்னாடி ஃபுல் பிளாக்காக இருப்பாங்க, இப்போ கொஞ்சம் வயசானதுனால அங்கங்கே நிறைய வெள்ளை முடி வந்துடுச்சு. இரு 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 சரி 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 இரு செம்மையா கத்துவாங்க இந்த மேடம். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, இந்த வெயில் காலத்தினால கத்துறது ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நான் குளிப்பாட்டினது ஓரளவுக்கு குளிப்பாட்டிருக்கேன், இன்னும் இந்த கையோட பாதம்லாம் போடல, ஏன்னா அதெல்லாம் போடணும்னா ரெண்டு பேராச்சும் எனக்கு வேணும், ஏன்னா அப்பதான் கையை பிடிச்சி போடுறதுக்கு. என்ன திடீர்னு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா ஐயோ டக்குன்னு கடிச்சிரும் கையை. முக்கியமா நீங்க வந்து இத மாதிரி உள்பாட்ட பிறகு அந்த இடத்தை வந்து கிளீன் பண்றதும் நம்ம வேலையா இருக்கும். அதனால ஏன்னா அவ டெய்லி யூஸ் பண்ற இடம் வர, ஸோ அதனால வந்து இவங்க குளிப்பாட்டிட்டு அந்த இடத்தை கண்டிப்பா கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கணும். பாய்.